டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 11th யூனிட் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் லெசன் இஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதனுடைய அக்கரன்ஸ் அண்ட் காம்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நைட்ரஜன் ஃபிக்சேஷனாக என்ன, அப்புறம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஏரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 78.09% நைட்ரஜன், 20.95% ஆக்சிஜன், 0.93% ஆர்கன் அண்ட் 0.04% கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் ஏரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஸோ இது எல்லா பர்சன்டேஜையும் கூட்டிங்க, அதாவது ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100% கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், வி ப்ரீத்திங் ப்ரீத் அவுட்னு சொல்லிடு. ஸோ நம்ம வி ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் வரும். அதே பிளான்ஸ் என்ன பண்ணுது, அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி, நம்ம உள்ள கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அதை பிளான்ஸ் உள்வாங்கி ஃபோட்டோசிந்தசிஸுக்காக யூஸ் பண்ணிவிட்டு எதை வெளியில் விடுது, ஆக்சிஜனை வெளியில் விடுது. நம்ம ரொம்ப காலமாக நம்ம வந்து மரங்கள்லாம் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், என்விரான்மெண்டல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னா, இஃப் மரத்தெல்லாம் வெட்டணும்னா கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து அட்மாஸ்பியரில் ஜாஸ்தி ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடு யார் உள்வாங்கிறது, மரங்கள். மரங்கள் தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. இப்போ நீங்கள் மரங்கள் நிறைய வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம வர கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிறதுக்கு மரங்களே இருக்காது. அப்போ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிடும், அதனால டெம்பரேச்சர் இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கீப் ஆன் இன்க்ரீஸிங். அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும்னா வி ஷுட் பிளான்ட் மோர் ட்ரீஸ், வி ஷுட் நாட் கட் டவுன் த எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ். இது மட்டும் தான் காரணமா அப்படின்னா, தெர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ ஃபார் அ ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ், வெஹிக்கிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ், இண்டஸ்ட்ரீஸு, தொழிற்சாலைகள், இவங்கெல்லாம் வந்து தி ரிலீஸ் த கேஸஸ், அவங்கள்ட வந்து அவங்க கழிவுகளை வெளியில் விடுறாங்க. அந்த கேஸஸில் என்னென்ன இருக்குன்னா, மோஸ்ட்லி இட் கண்டெய்ன்ஸ் அ கார்பன் மோனாக்சைட். ரிமெம்பர், இட்ஸ் நாட் கார்பன் டை ஆக்சைடு, இட்ஸ் கார்பன் மோனாக்சைட் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அட்மாஸ்பியர் இது என்ன பண்ணும் அப்படின்னா, புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஹீட் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ திஸ் ஹஸ் ரிசல்ட் இன் தி எஃபெக்ட்ஸ் லைக் குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின், தமிழ் அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிள்ஸுடைய எமிஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுடைய எமிஷன்ஸ்னால நடக்குது. சரி, இன் டோட்டலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காற்றுடைய குவாலிட்டி அப்படின்றது கெட்டு போயிருக்கு, த குவாலிட்டி இஸ் நாட் குட். ஸோ இந்த லெசன்ஸில் நம்ம இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் ஆசிட் ரெயின் இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். கூடவே இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸஸை பற்றி மெயினாக படிக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கேஸ். ஸோ இந்த இடத்துல வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்குமே வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஸோ இட்ஸ் அ நீட் அண்ட் இட்ஸ் அ வைட்டல் கேஸ் தட் எனேபிள்ஸ் த சர்வைவல் ஆஃப் த லிவிங் திங்ஸ் ஆன் த பிளானட். சரி, இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு உலகத்தை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சரி, இது யார் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஸ்வீடனை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட் சிடபிள்யூ ஷீல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் 1772 கண்டுபிடிக்கிறார். அவர் இந்த ஆக்சிஜன் என்ன சொல்றாரு, ஃபயர் ஏர் ஆர் வைட்டல் லைஃப். ஏன் அப்படின்னா, எரியறதுக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சான், அதனால அவர் சொல்றாரு. அதே 2 இயர்ஸ் கழிச்சு இட் வாஸ் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்கவர்ட் பை த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்லி. ஜோசப் பிரிஸ்லேவும் வந்து இதை டிஸ்கவர் பண்ணுறாரு 1774. பட் சயின்ஸோடைய வெயிட்டேஜ் யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்லேக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவருடைய சயின்டிஃபிக் தியரி தான் வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சு இல்லை. ஸோ
This is the independent, he is independently discovered the oxygen 1774 la. But in the rendu scientist me oxygen gathu vandu oru chemical agent appdinu sollave illa. So later Levoisier அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த இயர் 1777 வந்து ஹி நேம்டு த வேர்ட் ஆக்சிஜன் அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு இது ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு தியரியை முன்வைக்கிறார். இந்த ஆக்சிஜன் அப்படின்ற வேர்டையும் அவர் தான் வந்து வைக்கிறாரு. ஆக்சிஜன் அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா ஒரு கிரீக் வேர்டு. இந்த கிரீக் வேர்டில் அதனுடைய மீனிங் என்னன்னா ஆக்சிஜீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். விச் நத்திங் பட் ஆசிட் ப்ரொடியூசர், ஒரு அமிலத்தை உருவாக்குற தன்மை இருக்கிறது பேஸ் பண்ணி அவங்க ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் சோ பிகாஸ் ஏன் ஆக்சிஜன் இருந்தால் தான் வந்து ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அந்த காலத்தில் நினைச்சதுனால தே கேவ் த நேம் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன்ற நேமை அவங்க வச்சாங்க. ஆக்சிஜன் எப்படி இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அப்பண்டன்ட் அக்ராஸ் த எர்த் வந்து ரொம்ப நிறையவே இருக்கு. இந்த பூமியில அதிகமாக கிடைக்கிற ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்ல நீங்க வரிசைப்படுத்துறீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியமுக்கு அப்புறம் வில் ஹாவ் அ ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கம்பைன் ஸ்டேட்ல இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்றது நத்திங் பட் ஓட்டு, அதாவது ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓட்டு கம்பைன் ஸ்டேட்னா வேற ஒரு மெட்டல் கூட சேர்ந்து ஆக்சைட்ஸாவோ இல்லை சிலிகேட்ஸாவோ கம்பைன் ஆகிருக்கிறது தான் வந்து கம்பைன்டு ஸ்டேட். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரீ ஸ்டேட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா டையட்டாமிக் மாலிகுலாக இருக்கும். ஓட்டு இந்த அட்மாஸ்பியர் சொன்னேன், இந்த டையட்டாமிக் அப்படின்றது ஒரு எலிமெண்டோடைய அட்டாமிசிட்டியை பற்றி சொல்றது. ஸோ ஓக்கு கீழே போட்டிருக்க டூ அதை பேஸ் பண்ணி தான் அது டையட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு எலிமெண்ட்டு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி வி வில் டெல் இட் வெதர் வாட் அட்டாமிசிட்டி இட் ஹாஸ். ரெண்டு மாலிகுல் இருக்கிறதுனால அதனுடைய அட்டாமிசிட்டியை டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு செடிகளில் நடக்கிற ஃபோட்டோசின்தசிஸ் ரியாக்ஷனால் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபோட்டோசின்தசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா செடிகள் இருக்க இலைகளில் குளோரோஃபில் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அந்த குளோரோஃபில் என்ன பண்ணும், சூரிய வெப்பத்தை அப்சர்வ் பண்ணி சூரிய சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த அதனுடைய வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிட்டு என்ன கன்வெர்ட் பண்ணும், குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். குளுக்கோஸ் இஸ் எனர்ஜி கிவன் உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வெளியில் வர ப்ராடக்ட் தான் வந்து ஆக்சிஜன். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கார்பன் டை ஆக்சைடு ஸோ ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டுத்தையும் சன் அதாவது நத்திங் பட் சோலார் எனர்ஜி, சன் சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணுது, C6H12O6 ப்ளஸ் என்ன வெளியில் விடுது, ஆக்சிஜனை வெளியில் விடுது. ஸோ இந்த C6H12O6 இஸ் த குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் வெளியே விடுது. இந்த வெளியில் பிளான்ட் வெளியில் விடுற இந்த ஆக்சிஜனை தான் நாம் சுவாசிக்கிறோம். ஸோ ஃப்ரீ ஃபார்மில் ஓட்டுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கம்பைன்டு ஃபார்மில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிகேட்ஸாகவும் மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் இந்த அதாவது பூமியில் இருக்கக்கூடிய தண்ணியிலலாம் கண்டிப்பாக, ஏன்னா H2O இல்லை ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்ததானே உங்களுக்கு வாட்டர். என்விரான்மெண்டலிஸ்ட் பேசும்போது கேட்டிருப்பீங்க ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல் O3 இஸ் நத்திங் பட் அன் ஓசோன். இது என்ன அதுன்னா அட்மாஸ்பியருடைய அப்பர் லேயர் அந்த ஓசோன் லேயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஓசோன். ஸோ இது ஒரு சார்ட் போட்டு காமிச்சிருக்காங்க ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட், ஸோ டோட்டலாக எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எலிமெண்ட்ஸுடைய பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. ஒரு கிராஃப் இட்ஸ் அ கிராஃபிக்கல் வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ரொம்ப அதிகம், 46.6%. அப்போது இந்த பூமியில் கிடைக்கிறதுல அதிகமாக அவைலபிள் இருக்கிறது இந்த ஆக்சிஜன், அதனால் அவங்க கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் அ கலர்லெஸ், அந்த ஆக்சிஜன் கேஸுக்கு எதுவும் கலர்லாம் இருக்காது. அண்ட் இட் இஸ் ஆர்டர்லெஸ், ஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது. இட் இஸ் கலர்லெஸ் அண்ட் வாசனையற்ற அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மெல்லும் கிடையாது, நிறமும் கிடையாது. அண்ட் டேஸ்ட்லெஸ் ஆல்சோ, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஸ்ட் கிடையாது. And it is a poor conductor of heat and electricity. So, உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் மெட்டல்ஸ் தான் எப்பவுமே வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு. பட் இது இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் அது வந்து கண்டக்ட் பண்ணாது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரெடிலி இன் த கோல்டு வாட்டர். இப்போ கோல்டு வாட்டரில் ஆக்சிஜன் ரொம்ப ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இட் இஸ் டென்சர் தென் ஏர், காற்றை விட ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் ஆக்சிஜன். இன்னொன்று, இந்த ஆக்சிஜன் வந்து கேஸ் தானே சொன்னோம், அதை லிக்யூடாக கன்வெர்ட் பண்ண முடியாதா அப்படின்னா, ஆக்சிஜனு லிக்யூடாக கன்வெர்ட் பண்ணலாம், லிக்யூஃபைடு ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ண முடியும் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சரில். அதிகமான அழுத்தம் அந்த குறைவான வெப்பநிலையில் இது என்ன பண்ணலாம், லிக்யூஃபைடு ஃபார்மாக இந்த ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன், அதாவது எரிவூட்டுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆக்சிஜன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒரு எலிமெண்ட்டு இன்னொரு எலிமெண்ட்டு கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் வருது அப்படின்றதுலாம் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்பஷன் ஆர் கம்பசபிலிட்டி. ஃபர்ஸ்ட், ஆக்சிஜன் இஸ் ஏ நான் கம்பசபிள் கேஸ், அதாவது அது ஒரு எரியிற தன்மை இல்லாத ஒரு கேஸ். சரி, இப்போ தான் வந்து சப்போர்ட்ஸ் கம்பஷன் சொன்னீங்க, இப்போ வந்து நான் கம்பசபிள் கேஸ் சொல்றீங்களே அப்படின்னா, ரிமம்பர் நான் கம்பசபிள் கேஸ் என்ன ஏன் சொல்றேன்னா, இட் டசன்ட் பேர்ன் ஆன் இட்ஸ் ஓன், அது அதனுடைய சுயதன்மையில அது எரியாது. இட் சப்போர்ட்ஸ் த கம்பஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ், மற்ற சப்ஸ்டன்சஸ் எரியறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஆக்சிஜன் வந்து அதுவா எரியக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் ஜஸ்ட் லைட்டரை வந்து சுவிச் ஆன் பண்ணுறப்போவோ, இல்லை வந்து ஜஸ்ட் மேட்ச் பாக்ஸை வந்து கிழிக்கிறப்போவோ, ஆப்வியஸ்லி இந்த வேர்ல்டே வந்து வெடிச்சு செதறி இருக்கும். பட் ஸோ ஆக்சிஜன் வந்து செல்ஃபாக பேர்ன் ஆகிற ஒரு தன்மை ஆக்சிஜனுக்கு கிடையாது. ஸோ ஆக்சிஜன் இஸ் எ நான் கம்பசபிள் கேஸ் ஆஸ் இட் டஸ் நாட் பேர்ன் ஆன் இட்ஸ் ஓன், பட் இட் சப்போர்ட்ஸ் கம்பஷன். இட் சப்போஸ் அ கம்பஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ், அது ரொம்ப முக்கியம். மற்ற பொருட்கள் எரியறதுக்கு இது ரொம்ப காரணம், ரொம்ப சப்போர்ட் பண்ணி காரணகர்த்தாவாக இருக்கும். நெக்ஸ்ட், ரியாக்ஷன் வித் த மெட்டல்ஸ். ஸோ ஆக்சிஜன் வந்து நான் மெட்டல் தான், ஏன்னா புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு வேற சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆனால் என்னென்ன நடக்குது அப்படின்னா, இட் ஃபார்ம்ஸ் அ மெட்டல் ஆக்சைட்ஸ் விச் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே வந்து பேசிக்ஸ் இன் நேச்சர். இதனால தான் வந்து ஆக்சிஜன் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஒரு மெட்டல் கூட அது ரியாக்ட் பண்ணாலும் இட் ஃபார்ம்ஸ் அ மெட்டல் ஆக்சைட்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் பாருங்க, சோடியம் எடுத்துக்கிறாங்க, 4 Na+O2 ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க, இது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண வச்சா வி ஆர் கெட்டிங் சோடியம் ஆக்சைடு. இந்த ஃபேக்ஸ் டு நோல வந்து ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு அதிகமான கரையக்கூடிய தன்மை, சால்யூபிள் இன் வாட்டர் வந்து ஆக்சிஜனுக்கு 2 மடங்கு நைட்ரஜனை விட அதிகம். நைட்ரஜனை போல வந்து ஆக்சிஜனுக்கு அதே சாலிபிலிட்டி இருந்ததுன்னா, கடல் நீர், ஏரிகள், குளங்கள், இதில் இருக்கிற குளங்கள், ஆறுகள், இதில் இருக்கிற தண்ணீரில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே வாழ்கிற உயிரினங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ என்னென்ன மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண என்னென்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொட்டாசியம் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொட்டேஷியம் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் வி ஆர் கெட்டிங் பொட்டேஷியம் ஆக்சைடு. அதே மாதிரி மெக்னீஷியம் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணால் வி ஆர் கெட்டிங் மெக்னீஷியம் ஆக்சைடு. இது கொஞ்சம் அதிக டெம்பரேச்சரில் நடக்குது. ரூம் இது 24 டிகிரி செல்சியஸ்ன்னு எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சர், இது அதை விட கொஞ்சம் அதிக டெம்பரேச்சர் நடக்குது. அண்ட் அடுத்ததான் கால்சியம் எடுத்துக்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில் தான். கால்சியம் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் கால்சியம் ஆக்சைடு. சிமிலர்லி வந்து அயானு, காப்பர், சில்வர், இது எல்லாத்த கூடயும் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் அயான் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு அண்ட் சில்வர் ஆக்சைடு, இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் சிமிலர்லி ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர், ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் கோல்டு அண்ட் பிளாட்டினம் கூட நீங்கள் ஆக்சிஜனை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் நடக்கல. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். நான் மெட்டல்ஸ்லாம் நம்ம ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாத்த கூட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் கிவிங் கரஸ்பாண்டிங் நான் மெட்டாலிக் ஆக்சைடு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மெட்டல் ஆக்சைட்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னால் இங்கே நான் மெட்டாலிக் ஆக்சைடு.
ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன், இது டையாட்டமிக் ஸ்டேட்ல இருக்க ஆக்சிஜன், கார்பன் பிளஸ் ஆக்சிஜனை சேர்ந்தா யூஆர் கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு. சிமிலர்லி ஒரு நான் மெட்டலை வந்து ஆக்சிஜன் கூட சேர்க்கிறீங்க அப்படின்னா இட் வில் ஃபார்ம் த நான் மெட்டாலிக் ஆக்சைடு. கார்பன் சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கூட ஆக்சிஜன் சேரும்போது நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் கூட ஆக்சிஜன் சேரும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் கூட சேரப்போ ரிமூவல் ட்ரை அப்படின்னா த்ரீ, பென்ட் அப்படின்னா ஃபைவ். ஸோ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, மூணு ஆக்சிஜன் இருக்கிறதுனால இட் இஸ் காலிங் அஸ் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. இங்கே அஞ்சு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறதுனால இட் இஸ் காலிங் அஸ் பாஸ்பரஸ் பென்ட் ஆக்சைடு. ஸோ உங்களுக்கு ஒரு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பாஸ்பரஸை எடுத்து ஆக்சிஜன் ஜாரில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்பரஸ் என்ன ஆகும், எரி ஆரம்பிச்சிடும். அது எப்படி எரியும் அப்படின்னா கொஞ்சம் சஃபகேஷனாக இருக்கும், உங்களுக்கு மூச்சு விட சிரமப்படக்கூடிய அளவு அது கேஸை வெளிப்படுத்தும். அண்ட் ஏன் அப்படின்னா இது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடை வெளியில் விடும். அந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வந்து எப்படி வரும்னா வித் ஒயிட் ஃபியூம்ஸ், அதாவது அந்த தீப்பொறிகளில் வரல அந்த மாதிரி ஒயிட் ஃபியூம்ஸோட அந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு வெளியே வரும். இட்ஸ் காசஸ் சஃபகேட்டிங் ஸ்மெல். நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இல்லை என்னென்ன காம்பவுண்ட்ஸில் வந்து கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ வி கால் இட் அஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். நீங்கள் நிறைய நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், ரெஃப்ரெஷ்னர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுறோம் அரோமாக்காக, அதை வாசனைக்காக, அதெல்லாம் கூட கம்ஸ் அண்டர் திஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஹைட்ரோ கார்பனோட எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, வுட்டு, பெட்ரோல், டீசல், எல்பிஜிஸ் இது எல்லாமே. எல்பிஜிஸ் நத்திங் பட் வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர். வென் தே பேர்ன் இன் ஆக்சிஜன் தே ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி, ஹென்ஸ் தே சர்வ் அஸ் எ ஃபியூல். ஆக்சிஜனாக கூட சேர்ந்து எரியிறப்போ அது ஹீட்டும் லைட் எனர்ஜியும் கொடுக்கும், அதனால அது ஃபியூவலாக இருக்கு. ஸோ ஹைட்ரோ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைட், வாட்டர் வேப்பர் பிளஸ் ஹீட் எனர்ஜி பிளஸ் லைட் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஸ்டிங். இந்த ரஸ்டிங் நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, வீட்டில் இரும்பு ஆணி அடிச்சிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இரும்பு பொருள் இருக்கும். நாளடைவில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரும்பில் வந்து துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நத்திங் பட் ரஸ்டிங். ஏன் துருப்பிடிக்குது அப்படின்னா அதாவது ஆக்சிஜனு கூட ரியாக்ட் பண்ணி ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் ஹியூமிட் அட்மாஸ்பியர், அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இரும்பு வந்து துருப்பிடிச்சிடும். அந்த துருக்கு என்ன கெமிக்கல் நேம் அப்படின்னா இட் இஸ் அ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ ரஸ்ட் இஸ் அ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ அந்த இரும்புல துருப்பிடிக்கிறது தான் வி கால் இட் அஸ் எ ரஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர் எஃப்இ, ஸோ எஃப்இன்றது தான் உங்களுக்கு அயானு, ப்ளஸ் த்ரீ ஓ டூ கிவ்ஸ் டூ எஃப்இ டூ ஓ த்ரீ. அதே வந்து எஃப்இ டூ ஓ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்ஹெச் டூ ஓ, இது எக்ஸ் அப்படின்றது அங்கே நீங்கள் நம்பர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. எஃப்இ டூ ஓ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்ஹெச் டூ ஓ, திஸ் இஸ் நத்திங் பட் ரஸ்ட். எக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் விச் இஸ் வேரியபிள். ஸோ அதனால தான் எக்ஸ் அப்படின்னு வந்து காமனாக கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக எக்ஸோடைய வேல்யூஸ் எதுவும் சொல்லாமல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் இந்த வெல்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு இரும்பு இதெல்லாம் எடுத்து வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி வெல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெல்டிங்கில் ஆக்சிஅசெட்டில் சிலிண்டரில் இருக்க இந்த ஆக்சிஜன் வந்து, அதனால தான் நேம் இட் செல்ஃப் இஸ் ஆக்சிஅசெட்டிலின். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆக்சிஅசெட்டிலின் சிலிண்டர் ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் மெட்டல்ஸ். வெல்டிங்கில் மெட்டல்ஸ் வெல்டிங்கில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது கார்பனில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் கார்பனில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுக்காக இந்த ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. இந்த காமன் யூஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன், மூச்சு உள்வாங்கி விடுறது அப்படின்னு சொன்னோம். ஸோ எல்லா லிவிங் திங்ஸுக்குமே ஆக்சிஜன் தேவை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் எ ராக்கெட் ஃபியூல்.
விண்வெளிக்கு அனுப்புறாங்க இந்த ராக்கெட் அதனுடைய எரிபொருளாகவும் இதை யூஸ் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கியூபா டைவர்ஸ். இதை நீங்க மோஸ்ட் காமன்லேயே நிறைய டிவி சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கியூபா டைவிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து கடலை கடையிலையோ இல்லை வந்து மலை மேலேயோ போகும்போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு ஒன்று குறையவோ அதிகரிக்கவோ செய்யுது. அதனால உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர், ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன், செயற்கையான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு அது மூலியமாக வந்து சுவாசிக்கிறது. ஸோ இந்த ஸ்கியூபா டைவிங் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனில் அவருடைய முதுகு மேலே இருக்கிற அந்த சிலிண்டர் தான் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர். அண்ட் நெக்ஸ்ட் மிக்சர் வித் பவுடர் சார்கோல், இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பவுடர் சார்கோலில் யூஸ் பண்ணால் அதை வெடிமருந்தாகவும் பயன்படுத்தலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்ட் அமோனியா. இது இதுலேயும் வந்து இந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த சாப்டருடைய பார்ட் ஒன் முடியுது, மீதியை வந்து நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.